குருப்யோ நமக. முதல் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நம்ம இப்போ எந்த வரிசை பார்த்துட்டு வரோம்? உ வரிசை இல்லையா? குட்டல் உ கு. இந்த கு வரிசையில் நம்ம உ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் பார்த்தோம். அப்புறமா சொற்கள், கூங்குச்சி இடம்பெறக்கூடிய சொற்கள் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுதுக, தமிழில் எழுதுக. ஆங்கில சொற்கள் அங்கே கொடுத்துருவாங்க, அதனுடைய தமிழ் சொல்லை நம்ம எழுதுறது தான் வந்து தமிழில் எழுதுக. இதை நம்ம ஒவ்வொரு வரிசையிலையும் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஆ வரிசை, ஆ வரிசை, இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையிலுமே நம்ம இந்த தமிழில் எழுதுக பார்த்துட்டு வரோம். ஆங்கில சொற்கள் கொடுத்துருவாங்க, அதற்கு இணையான தமிழ் சொல்லை நம்ம எழுதணும். அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சரி, இங்கே என்னெல்லாம் ஆங்கில சொற்கள் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்க்கலாங்களா? முதல் ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன், ஜி யூ என், கன். கன்னுனா என்ன? கன் கேள்விப்பட்டிருப்பீங்களே நீங்கள். கன்னுனா என்ன? துப்பாக்கி. நீங்கள் கூட தீபாவளிக்கெல்லாம் வாங்கி பண்ணுவீங்க இல்லையா, கன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுடுறதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, விளையாடுவீங்க இல்லையா, அதுதான் வந்து கன். தமிழில் என்ன அதுக்கு? துப்பாக்கி. எப்படி எழுதணும் அந்த வார்த்தையே? தூ. தூ நமக்கு தெரியும் இல்லையா? தூ இப் பா இக் கி. துப்பாக்கி என்ன வார்த்தை இது? துப்பாக்கி. தூ இப் பா இக்கி, துப்பாக்கி. அடுத்ததான் நம்ம இரண்டாவது வார்த்தை பார்க்க போகிறோம். இரண்டாவது என்ன ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோட், ஜிஓ ஏடி, கோட். கோட்னா என்ன? நீங்கள் விலங்குகளில் படிச்சிருப்பீங்க இல்லையா, கோட் கவு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு தமிழில் என்ன? ஆடு. ஆடு, ஆடு. ஆடு விலங்கு தெரியும் இல்லையா, மேன் கத்துமே, குட்டி குட்டிலாம் போடும் இல்லையா. நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க வீட்டில், சில பேர் வளர்ப்பாங்க கிராம பகுதிகள்லாம் ஆடுகள். எதுக்கு வளர்க்குறாங்க ஆடு? இறைச்சிக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், மட்டன் அப்படிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்காக வளர்ப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்க, விற்றுருவாங்க ஒரு வருமானத்திற்காக, சரிங்களா? ஆடு. அடுத்ததாக மூன்றாவது சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபிட், ஆர் ஏ பிபி ஐடி, ராபிட். ராபிட்னா என்னம்மா? ராபிட்னா என்ன? நமக்கு பிடிச்ச விலங்கு தான் இது கூட. காடுகளில் வசிக்கும், இது காட்டு பகுதிகளில் தான் இருக்கும். இப்போ வீட்டில் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? ராபிட். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நீ முயல், வெரி குட். முயல், மு இல், முயல். இப்போ வீட்டில் கூட செல்ல பிராணியாக நிறைய பேர் முயல் வளர்க்குறாங்க பார்த்துருக்கேன் நான். இந்த முயல் வந்து எப்படி இருக்கும், அது என்ன சாப்பிடும்? கேரட்லாம் விரும்பி சாப்பிடும், காய்கறிகள் தான் சாப்பிடும் இல்லைங்களா. கேரட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடும் முயல். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லையா. நீங்கள் கூட பார்த்துருக்கீங்களா, தொட்டு பார்த்தா நல்லா மிருதுவாக இருக்கும். அதுதான் வந்து முயல், ராபிட் முயல். அடுத்ததாக நான்காவது, நான்காவதாக என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னா ஷார்க், SHARK. ஷார்க். ஷார்க்னா என்னம்மா? ஷார்க் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷார்க்னா என்ன? கடலில் இருக்குமே ஷார்க், நல்லா பெருசாக இருக்குமே, என்னது அது? ஃபிஷ், ஒரு வகையான மீன் வகையில் சேர்ந்தது. என்னது? சுறா, வெரி குட். சுறா மீனை தான் என்ன பண்ணுவாங்க, ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. சுரா, சுரா.
சுறான்னு வந்து நமக்கு படம் பேர் தான் ஞாபகம் வருது இல்லையா, அது கிடையாது. இது வந்து மீனினுடைய ஒரு வகை, ஷார்க். ஷார்க்னா என்ன? சுறா. அடுத்ததாக இன்னொன்று பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தா ஒரு பறவையின் பெயர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். CUCKOO என்னதுமா இது பறவையின் பெயர்? குக்கு. என்னது இது? குக்கு. குக்குனா என்ன பறவை? பறவைகள்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பறவைகள் காகம், மயில், புறா எல்லாமே பறவைகள். இது என்ன குக்குனா என்ன என்ன பறவை? குயில். குயில் பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? குயில் கூவுகின்ற ஓசை கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அழகாக நல்லா பாடுறவங்களை குயில் மாதிரி பாடுற, இனிமையாக பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க. குயில் பாட்டு சித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுடைய குரல் அவ்வளோ இனிமையாக இருக்குது, அந்த அளவுக்கு குயிலினுடைய ஓசை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். குயில், குயில், குயில். அடுத்தது ஆறாவதாக ஒரு சொல் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர். OAR ஓர். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர்னா என்னென்னா துடுப்பு. இந்த படகுலெல்லாம் சவாரி செஞ்சுருக்கீங்களா நீங்கள்? படகு. இந்த படகுலாம் சவாரி செய்யும்போது இப்படி போடுவாங்க இல்லையா, படகு நகரத்துக்காக கையில் ஒரு மரத்தாலான வச்சுருப்பாங்களே, அது பேர் தான் வந்து துடுப்பு. துடுப்பு போட்டால் தான் என்ன பண்ணும், அந்த படகு நகர்ந்து போகும், அதுதான் வந்து துடுப்பு. எப்படி எழுதணும் இதை எடுத்து கொடுங்க பார்க்கலாம். துடுப்புக்கு முதல் எழுத்து என்ன வரும்? டூ. டு. இப்பு. துடுப்பு. என்னது இது? துடுப்பு. அடுத்தது ஏழாவதாக ஒன்று பார்க்க போகிறோம். என்னது இது? இது வந்து ஒரு பூச்சி இனத்தில் ஒன்று. LADYBUG என்னது இது? லேடி பக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடி பக் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் என்னது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டு. வண்டு தெரியும் இல்லையா, வண்டு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அடித்து போட்டுருவோம். ஏன் அது என்ன பண்ணும், காதுக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை என்ன ஆகிடும், நமக்கு ரொம்ப வலி எடுக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், வண்டெல்லாம் வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க, அடிச்சிருவாங்க, பெருக்கி எடுத்து தூர போட்டுருவாங்க, சின்னதாக இருக்கும். இதுதான் வண்டு, கருப்பு கலரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. வண்டு. வண்டு, வண்டு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ARROW என்னது இது? ஆரோன்னு சொல்லுவோமே, ஆரோ. ஆரோனா என்னம்மா? ஆரோ கேள்விப்பட்டிருப்பீங்களே நீங்கள். அம்பு. எப்படி எழுதணும் இதை? ஆ இம் பு. அம்பு வில்லிலிருந்து எடுத்து விடுவாங்க இல்லையா, அம்பு வில் விடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்களே நீங்கள். எதில் பார்த்துருக்கீங்க வில்லை? நம்ம நேரடியாக பார்த்துருக்க மாட்டோம், திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. எந்த திரைப்படம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்பு எதில் எடுத்து பிடி பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்களே நீங்கள். இப்போ புதுசாக வந்த படம் பாகுபலியிலலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க, நாலு நாளாக எடுத்து எதிரிகளை வீழ்த்துவாங்க, அப்படி எடுத்து விடுறாங்க இல்லையா, அதனுடைய பெயர் தான் அம்பு. ஆ இம் பு. அம்பு. அடுத்ததாக ஒன்று பார்க்க போகிறோம். என்ன? CONCHA கோச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சா அப்படின்னா என்ன? இது வந்து கடலில் கிடைக்கும், இது வந்து கடல்லேருந்து எடுப்பாங்க, ஒரு இசை கருவி. என்னது கண்டுபிடிங்க பார்க்கலாம். கோச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, இசை கருவி அப்படின்னு சொன்னேன் நான். கடல்லேருந்து என்ன இசை கருவி எடுக்கிறாங்க? கடல்லேருந்து என்னெல்லாம் கிடைக்குது நமக்கு? மீன் கிடைக்குது, முத்து கிடைக்குது, அப்புறம் சிப்பி கிடைக்குது, அப்புறமா சங்கு. நான் இந்த கோஞ்சானா சங்கு தான். சங்கு ஏன் இசை கருவின்னு சொன்னேன், சங்கு ஊதுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா நீங்கள், அந்த ஓசை கேட்டிருக்கீங்களா. சிலர் வந்து சடங்கு அப்போ அந்த இறப்பு நிகழ்வின் போது அந்த மாதிரி, சிலர் வந்து கோவிலில் கூட என்ன பண்ணுவாங்க,
திருவிழாக்கள் காலங்களில் சங்கு ஊதுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதனுடைய ஓசை அப்படியே ஊ அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கு ஊதுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது சங்கு வந்து ஒரு இசைக்கருவியில் ஒன்று. எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து தான் கிடைக்கிறது. சங்கு எப்படி எழுதணும்? சங்கு எப்படி எழுதணும்? சா ஈங்க, அப்புறம் என்ன? கூ. சொல்லுங்க பார்க்கலாம். சா இங் கு சங்கு. சா இங் கு சங்கு. மொத்தம் நம்ம எத்தனை சொற்கள் பார்த்துருக்கோம்? 9 சொற்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதுதான் வந்து நம்ம தமிழில் எழுதுகளை பார்க்க போகிற சொற்கள். இப்போ திரும்பி பார்க்கலாமா இதை? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னேன்? கன், GUN, கன். உங்களுக்கு தமிழ் சொல் கொடுத்துட்டோம், ஆங்கில சொல் கேட்கலாம், ஆங்கில சொல் கொடுத்துட்டோம், தமிழ் சொல் கேட்கலாம். அதனால் நீங்கள் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? நல்ல மனப்பாடம் பண்ணியிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு துப்பாக்கி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க? கன், பன், ரன் அப்படி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக எழுத முடியும். அதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே நல்லா படிச்சுக்கணும். கன், GUN, கன். துப்பாக்கி, து இப் பா இக் கி துப்பாக்கி. அடுத்தது கோட், GOAT, கோட். ஆடு, ஆடு, ஆடு. ராபிட், RABBIT, ராபிட். ராபிட்னா என்ன? முயல், முயல், முயல். ஷார்க், SHARK, ஷார்க். சுறா, ஷார்க்னா என்னன்னு சொன்னேன்? சுறா, சுறா. குக்கு, அதாவது CUCKOO, குக்கு. குயில், தமிழ்ல என்ன அதுக்கு? குயில், குயில், குயில். அடுத்தது நம்ம ஆறாவது என்ன சொல் பார்த்தோம்? ஓர், OAR, ஓர். ஓர்னா என்னன்னு சொன்னேன்? துடுப்பு, து டு இப்பு, துடுப்பு. அடுத்ததா லேடி பக், LADY, லேடி BUG, பக், லேடி பக். அதுக்கு என்ன தமிழில்? வண்டு, வ இன் டு, வண்டு. அடுத்தது ஆரோ, ARROW, ஆரோ. ஆரோனா என்ன? அம்பு, அம்பு, அம்பு. அடுத்தது கோஞ்சா, CONCHA, கோஞ்சா. கோஞ்சானா என்ன? சா இங்கு, சங்கு. இதில் நம்ம இன்னொரு வார்த்தையும் பார்த்துக்கலாமா? பத்தா இருக்கட்டுமா? என்னது இன்னொரு வார்த்தை? நம்ம ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். 9 இருக்கு வேணா, 10 இருக்கட்டும். என்னென்னா DRAGON, ட்ராகன் ஃப்ளை, FLY, ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை. ட்ராகன் ஃப்ளைனா என்னம்மா? ட்ராகன் ஃப்ளைனா இதுவும் ஒரு பூச்சி இனங்களில் ஒன்று தான். பறக்குமே, என்ன பறக்கும்? மழைக்காலங்களில் பறக்கும் பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குமே. ஆனால் பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கும். என்னென்னா தும்பின்னு சொல்லுவோமே, து இம்பி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா தும்பி? அப்படியே ஒரு மாதிரி உருண்டையாக தலை இருக்கும், எல்லா இடத்துலையும் பறந்துகிட்டே இருக்கும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சிலாம் பார்த்து என்ன பண்ண, கல்லை தூக்குதா அப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தவறான செயல், அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. அதுவும் ஒரு உயிர்லேயே அதுக்கு வலிக்கும் சரிங்களா. தும்பி இப்போ சொல்லாமா? கன் துப்பாக்கி, கோட் ஆடு, ராபிட் முயல், ஷார்க் சுறா, குக்கு குயில். அடுத்ததா ஓர் துடுப்பு, லேடிபக் வண்டு, அரோ அம்பு,
கோஞ்சா சங்கு, டிராகன் ஃப்ளை தும்பி. புரிஞ்சுதா இது உங்களுக்கு? ஆங்கிலத்தில் கொடுத்துட்டோம், தமிழில் கேட்கலாம், தமிழில் கொடுத்துட்டோம், ஆங்கிலத்தில் கேட்கலாம். நீங்கள் இதை என்ன பண்ணணும், நல்லா படித்து திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். நான் எப்படி எழுதியிருக்கேன், ரெண்டு கோட்டு தொடுற மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் எழுதி பயிற்சி எடுக்கணும். சரிங்களா மாணவர்களே? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தமிழில் எழுதுக பார்த்தோம் இல்லைங்களா, ஆங்கில சொல் கொடுத்துட்டாங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல்லை நம்ம பார்த்தோம். சரிங்களா, இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதில் இருந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே, நன்றி. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.